ஸோ எக்ஸசைஸில் ஃபஸ்ட் டிவிஷன் செவன் சொன்னேன், செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் டூவை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன பார்க்கலாம், பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுவோம், இது ரெண்டே மல்டி பண்ணுவோமா, செவனே டூ, ஏன் கோவிஷன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு கான்ஸ்டன்ட் டேம் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ செவன் இன்ட்டு டூ நம்மளுக்கு ஃபோர்டீன் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்டீன் ஒன்று ஆட் பண்ண நம்மளுக்கு டூ ரூட் ஃபோர்டீன் வரணும். இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் அந்த ஸ்டெப் போட்டுருக்குறேன், ரூட் ஃபோர்டீனு ரூட் ஃபோர்டீன் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபோர்டீன் வரும். இப்போ ரூட் ஃபோர்டீனு ரூட் ஃபோர்டீன் ஆட் பண்ணி பாருங்கள் எத்தனை ரூட் ஃபோர்டீன் இருக்குது, டூ ரூட் ஃபோர்டீன். அப்போ ஆட் பண்ணுறப்ப டூ ரூட் ஃபோர்டீன் வந்துருச்சு, மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபோர்டீன் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ நம்மளுக்கு ஃபேக்டரைஸ் ஃபேக்டர்னு பார்த்தா எது எது கிடைக்கும், ரெண்டு ஃபேக்டர் தேவை. அப்போ ஒரு டூ சாரி ரூட் ஃபோர்டீனும் இன்னொன்று ரூட் ஃபோர்டீன் நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மல்டி பண்ணால் ஃபோர்டீன் வரணும், ஆட் பண்ணால் டூ ரூட் ஃபோர்டீன் வரணும். இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எக்ஸ். அப்போ அந்த எக்ஸை முன்னால் போட்டுருங்க, ரெண்டுக்குமே ப்ளஸ் அப்படிங்கிறனால ப்ளஸ் சிம்பிள் ரூட் ஃபோர்டீன். அதேமாதிரி இங்கேயும் அதே தான், எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஃபோர்டீன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, செவன் இருக்குது, அந்த செவனால் அந்த ரூட் ஃபோர்டீனை டிவைட் பண்ணும். இந்த மாதிரி தான் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ பண்ணுறப்ப அந்த ஸ்டெப் பாருங்கள், ரூட் ஃபோர்டீன் பை செவன், அது எப்படி நம்ம டிவைட் பண்ணுறதுன்னு கீழே பாருங்கள் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ ரூட் ஃபோர்டீன் பை செவனை டிவைட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வரும். ரூட் ஃபோர்டீன் எப்படி எழுதலாம், டூ இன்ட்டு செவன் எழுதலாம், டூ ரூட் ஆஃப் டூ இன்ட்டு செவன் எழுதலாம். ஸோ அப்படி எழுதுகிறப்ப நம்மளுக்கு இந்த ரூட் வந்து டூக்கும் காமன் செவனுக்கும் காமன், அப்போ ரூட் டூ இன்ட்டு ரூட் செவன் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே டிவைடில் செவன் இருக்குது, அதுக்கு ரூட் ரூட் செவன். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப ரூட் டூ இன்ட்டு ரூட் செவன் பை செவனை நார்மல் செவனை ரூட் செவனோட மல்டிப்ளிகேஷன் எழுதுவோம். அப்போ ரூட் செவன் இன்ட்டு ரூட் செவன், அப்போ இந்த ரூட் செவன் ரூட் செவன் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கு நம்மளுக்கு ரூட் டூ பை ரூட் செவன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எக்ஸை ஃபஸ்ட்டு முன்னால் போட்டுக்குவோம், ப்ளஸ் இதை சிம்பிள் பண்ணி உங்களுக்கு என்ன வந்தது, ரூட் டூ பை ரூட் செவன். அப்போ இது மிக்சடு இன்ப்ராப்பருக்கு மாத்திரப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுமோ, அப்போ ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ அப்படின்னு ஆயிடும். மொத்தம் எத்தனை ஃபேக்டர் நம்மளுக்கு சேம், இங்கேயும் ரூட் ஃபோர்டீன் இங்கேயும் ரூட் ஃபோர்டீன், அப்புறம் ரெண்டுமே நம்மளுக்கு சேம் அமையும். ஸோ அது அதனால தான் இங்கே போட்டுக்கோ பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ பை ரூட் செவன் ஹோல் ஸ்கொயர், டூ டைம்ஸ் நம்மளுக்கு இருக்குனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ செவனால் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் போடலாம், இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ மாட் ஆஃப் ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ மாட் அப்படி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம டினாமினேட்டர் நியூமரேட்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டினாமினேட்டர் போக போகிறோம். டினாமினேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர். லாஸ்ட் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர், லாஸ்ட் டைமும் ஒன் பை சிக்ஸ்டீன், அது ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் போடலாம் ஒன் பை சிக்ஸ்டீனாக. அப்போ நடுவான மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ்னு இருக்குது. நம்ம டைரெக்டாகவே பார்த்தோம்னா இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டு. இந்த சென்டரில் ஒன் பை மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ எக்ஸ், அப்போ எக்ஸ் மைனஸ் பியோட வேல்யூ ஒன் பை ஃபோர், அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் போடுறோம். ஸோ இதை எந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த ஃபோர் இருக்கிற டிவைடு இது மிக்சட் ஃப்ராக்ஷன் தான், இந்த மாதிரி தான் போடணும். ஸோ பார்த்தோம்னா ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதுக்கு நம்ம ரூட் எடுப்போம், ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயரும் ஃபோரும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் இது மாடில் இருக்கும், இங்கே டிவைட் ஃபோர்னு கிடைக்கும். இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர், நல்லா நாங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நியூமரேட்டர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, செவன் எக்ஸ் ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ மால் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் மால். இப்போ இந்த டிவைடு மேலே போகும், மல்டிப்ளை ஆகும். அப்போ ஆகிறப்ப ஃபோர் இன்ட்டு மாட் ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ பை
फोर एक्स माइनस वन अब नम्बर नार्मल आंसर कंसर ओकेवा So third sum is very easy. Root of square root find பண்ணா அப்ப square root போடுவோம். The square root of 121 a plus b whole square plus into x plus y whole power 8 into b minus a 8 னு இருக்கு. So இப்ப பாத்தீங்கன்னா so இத கோசின் so இதுக்கு நம்ம square root போடுறோம். 121 square root ல இருந்து நமக்கு 11 by 81 க்கு 9 மாடு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பிங்கிறது இந்த இடத்துலேயுமே நீங்கள் ஒரே ஒரு டைமில் இருக்கு. அப்போ மாடு எடுத்தோம்னா நம்மளுக்கு ரூட் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் 8 என்ன ஆகும் பவர் 8 இருக்குது. அப்போ நம்மளுக்கு 4 2 கட் பண்ண சொல்லியிருந்தேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 8 என்ன ஆகும் 4 ஆகும். பி மைனஸ் சி ஹோல் பவர் 4 எல்லாமே ஆஃப் ஆஃபாக கட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பி போடலாம் ரூட் ஆஃப் 11 பை 9 வெளியே இருக்குது. ஏ ப்ளஸ் பி பவர் 8 இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் 8 நான் ஸ்கொயர் தான் போடுறேன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 8 பி மைனஸ் இங்கே பாருங்கள் 8 இருக்குது இங்கே 4 இருக்குது அதனால் பி மைனஸ் சி ஹோல் பவர் 8 மைனஸ் 4 ஆல்ரெடி நான் இந்த சம்மை எப்படி சொல்லிட்டேன் பை பி மைனஸ் சி ஹோல் பவர் 4 ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 12 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அந்த பவர் நம்ம ஆஃப் ஆஃபாக கட் பண்ணுவோம். அப்போ 11 பை 9 மாட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் 4 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 4 பி மைனஸ் சி ஹோல் பவர் இங்கே 4 கேன்சல் ஆச்சு ரிமைனிங் 4 கிடைக்கும். அப்போ அதோட பாதி 2 b மைனஸ் சி ஹோல் பவர் 2 ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 6 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பாருங்கள் அப்போ தான் டைட்டில் சம்பிடுவோம் ஓகேவா. ஸோ செகண்ட் சம் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சம்ம ஸ்கொயர் நம்பராக இருந்தால் நம்ம ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம். இப்போ 4x ஹோல் 4x ஸ்கொயர்னால் 2x ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ அதை நம்ம 5 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ நம்ம நல்லா பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சென்ட்ரல் இருக்குது என்னவா இருக்கணும் 2ab இருக்கணும். அப்போ 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2a வேல்யூ 2x bயோட வேல்யூ இன்ட்டு 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம எழுதணும். ஸோ பாருங்கள் அதை எப்படி போட்டுக்கிறாங்கண்ணே இந்த ஃபார்முலா இங்கே எழுதலை நீங்கள் அதை ஃபார்முலாவே எழுதிக்கிங்க. அப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது 4x அப்படிங்கிறது எப்படி எழுதணும் 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நம்ம இதுக்கு ரூட் எடுக்கிறனால ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறதுனால ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு மாடு 2x ப்ளஸ் 5 எதுக்கு மாடு போடணும் வேரியபிள் யூஸ் பண்ணுறப்ப நம்ம மாடு போட்டு ஆகணும். அப்போ 2x ப்ளஸ் 5 நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் 3.20 பாருங்கள். இந்த சம் பார்த்துட்டுனா எக்ஸசைஸில் செகண்ட் டிவிஸில் செகண்ட் சம் போடலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் 16x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் மைனஸ் 24xy ப்ளஸ் 24x மைனஸ் 18y ப்ளஸ் 9 இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்தோம்னா இது ரெண்டுமே இது இந்த நம்பர் இது 16x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 9 எல்லாமே ஸ்கொயர் நம்பராக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம் 16 4 எழுதுவோம் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதாமல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அப்படிங்கிறது 4 ஸ்கொயரோட ஃபார்மேட்டு. நம்மளுக்கு என்ன இருக்குது 16x ஸ்கொயர் இருக்குது. அப்போ 4 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னாவும் ஸோ ஸ்கொயர் காமனுங்கிறனால 4x ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டோம். ப்ளஸ் அதேமாதிரி 9y எப்படி எழுதலாம் 3y ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம் ப்ளஸ் 9 இங்கே கொண்டு வந்துருங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் எழுதுவோம் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்படி எழுதுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 24xy மைனஸ் இருக்குது 18yல ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ லீடிங்காக எந்த இதில் மைனஸ் இருக்குது அப்படின்னா ஒய் இருக்கிற இடத்துல எல்லாமே மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒய் இருக்க வேண்டிய இடத்துல ஒய்யோட வேல்யூவில் நம்ம மைனஸ் போடலாம். அப்போ மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். அப்போ மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா
என்ன மீனிங், மைனஸ் த்ரீ ஒய் இன்ட்டு மைனஸ் த்ரீ ஒய். அப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ ஒய் இன்ட்டு மைனஸ் த்ரீ ஒய். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு, த்ரீ த்ரீ செவன் நைன் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதனால் எந்த ஒரு சேஞ்சும் நம்மளுக்கு ஏற்படாது. ஸோ பாருங்கள், அப்போ இங்கே என்ன வரும், ஃபோர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர். இப்போ ஏவோட வேல்யூ ஃபோர் எக்ஸ், பியோட வேல்யூ மைனஸ் த்ரீ ஒய், சியோட வேல்யூ த்ரீன்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இதில் என்ன ஃபார்முலா அப்படின்னா, மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஏபி டூ ஏபி அந்த மாதிரி போடும் இல்லையா. பாருங்கள் கீழே அந்த ஃபார்முலா போட்டிருக்கிறேன், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி. அப்போ ஏவோட வேல்யூ எவ்வளவு, ஃபோர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் டூ. ஏவோட வேல்யூ ஃபோர் எக்ஸ் இன்ட்டு பியோட வேல்யூ மைனஸ் த்ரீ ஒய். இப்போ மல்டி பண்ணி பாருங்கள், டூ ஃபோர் சார் எயிட், எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர், மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஒய்னு வந்துருச்சா நம்மளுக்கு. ஸோ நம்ம ஃபார்முலா இது தான். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி இதை கொடுத்துட்டாங்க, நீ இந்த ஃபார்முலாவில் போட போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது இவங்க கொடுத்த கொஸ்டினில் இருக்குது, இந்த வேல்யூ கொஸ்டின் இருக்குது, நீ இந்த வேல்யூ ஃபைன் பண்ண அர்த்தம். ஸோ ஈக்குவல் டு, இப்போ நம்ம கொஸ்டின் எழுதிட்டுமா பாருங்கள், இங்கே கொஸ்டின் இருக்குது ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏவோட வேல்யூ இப்போ தான் சொன்னேன் ஃபோர் எக்ஸ், பியோட வேல்யூ மைனஸ் த்ரீ ஒய், சியோட வேல்யூ த்ரீ ஹோல் ஸ்கொயர். நம்ம ஃபைன் பண்ண போகிறது ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட் போடாச்சு, ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன வேரியபிள் பாலினாமியில் போடுறப்ப நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து மாடு போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் செகண்ட் செம் போட்டிருக்கிறாங்க. அந்த ரிமைனிங் ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்து எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி ஸ்டெப்ஸை பார்த்து போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நைன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதுவோம், த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ரொம்ப லீடிங்காக எதில் இருக்கிறப்ப மைனஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒய் இருக்கிற இடத்துல மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போடுறோம். ஒய் ஸ்கொயர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அதோடய வேல்யூ மைனஸ் ஃபோர் ஒய் ஹோல் ஸ்கொயர். இசட்டோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் இசட் ஸ்கொயர்னால் ஃபைவ் இசட் ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி எழுதுவோம். ஓகேங்களா, இப்போ புரியுதான்னு பாருங்கள், நைன் எக்ஸ் ஸ்கொயரை த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம், இருபது டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே சிக்ஸ்டீன் இருக்குது. அப்போ ஒய் இருக்கு தான் ஃபஸ்ட்டு எழுதணும், ஒய் லீடிங்காக இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஓகேங்களா, இங்கே இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ அங்கே என்ன இருக்குது காமனாக பார்த்திங்கன்னா, ஒய் இருக்குது. அப்போ ஒய்க்கு நம்ம மைனஸ் போனோம். அப்போ ஏவோட வேல்யூ த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, சிக்ஸ்டீன் ஒய் ஸ்கொயர். நம்ம மைனஸ் போட சொன்னால் அப்போ சிக்ஸ்டீனுக்கு ஃபோரு ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சியோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ், அதோடய ஸ்கொயர் நம்பர் ஃபைவ் இசட் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட். சூப்பர், த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட் மாடுலஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ தேர்ட் செம், ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் சிக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் க்யூப்னு இருக்குது. ஸோ நம்ம இது எழுதுகிறப்ப சேஞ்ச் பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் சிக்ஸ் எப்படி எழுதலாம், ஒன் பை எக்ஸ் க்யூப் ஹோல் ஸ்கொயர்னு அப்படி எழுதலாம், இன்ட்டு டூ பை எக்ஸ் க்யூப்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ப்ளஸ் இருக்கனால ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏவோட வேல்யூ ஒன் பியோட வேல்யூ ஒன் பை எக்ஸ் க்யூப் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ரூட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்கொயருக்கு ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் மாடுலஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்த் சம், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் டூன்னு இருக்குது. ஸோ ஹவு டு ஃபைண்ட் த ஃபேக்டரைஸ் பார்த்தோம்னா, நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஃபோர் டூ சார் எயிட் வரணும், ஆட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் நைன் வரும். ஆல்ரெடி சென்ட்ரலில் மைனஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டூ நம்பருக்கு மைனஸ் ஒன் சொன்னேன். ஸோ ஒன் எயிட் சார் எயிட், மைனஸ் ஒன் மைனஸ் எயிட் போட்டோம்னா நம்மளுக்கு எயிட் வரும், ஆட் பண்ணால் மைனஸ் நைன் வரும். ஸோ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், மல்டிபிள் பண்ணால் எப்படின்னு வரும் பாருங்கள், நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் எயிட் வரணும். ஓகேங்களா, மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் எயிட் வரணும், ஆட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் நைன் வரும். ஸோ ஒன் எயிட் சார் எயிட், சென்ட்ரல் மைனஸ்னால் ரெண்டுக்குமே நான் மைனஸ் போட சொல்லியிருந்தேன், போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸோ எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பாருங்கள், அதால் நம்ம டிவைட் பண்ணிடுறேன், மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் எயிட் பை ஃபோர். அடுத்தது இங்கே என்ன வேரியபிள் நம்மளுக்கு எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் போட்டுக்கிறோம்,
இங்கே ரெண்டு பக்கமும் எக்ஸ் போட்டுக்கிறோம், அப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 1 4 4 2 4 8, அப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இந்த 1 போடணும், அப்போ 1x-2 வரும் நம்மளுக்கு. இந்த 4 இந்த 1 எப்படி இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் போடணுமோ அதே இந்த 4 இங்கே போடணும், அப்போ 4x-1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 1x-2 ஒரு ஃபேக்டர், 4x-1 இதோட ஃபேக்டராக நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, புரியுதா? ஏ மல்டிபிள் பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் -9 வரணும். சென்டர் மைனஸ் அப்படிங்கிறனால நான் இங்கே சொல்கிற ரெண்டு ஃபேக்டருக்குமே மைனஸ் போடணும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க அதை நம்ம இங்கே டிவைடில் போடணும். போட்டு இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இங்கே டினாமினேட்டில் இருக்கிற நம்பர் வந்து இந்த எக்ஸோட ஜாயின் பண்ணிடணும், இங்கே வந்து தனியாகவே தான் நிற்கும். அப்புறம் இந்த 4 இந்த எக்ஸோட ஜாயின்ட் ஆகி -1 அப்படின்னு ஆகும். ஸோ நம்மளுக்கு 4x²-9x+2 ஃபேக்டரைஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ 7x²-13x-2 ஃபேக்டரைஸ் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ மல்டிபிள் நம்மளுக்கு என்ன வரணும், 7 2 -14 வரணும். ஆட் பண்ணால் -13 வரணும். ஸோ 14 வர மாதிரி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 14 14 7 2 14. அப்போ 7 × 2 1 × 14, இதை சிம்பிளி பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 5 வரும் இல்லைன்னா 9 வரும். அதாவது 7 + 2 = 9 வரும், அது வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 5 வரும். இப்போ இதில் என்ன சப்ட்ராக்ட் பண்ண பார்க்கலாம், 1 − 14 அப்படின்னா நம்மளுக்கு 13 வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய நம்பர் 1 & 14. அதில் என்ன சொல்லிக்கு, ரெண்டுக்குமே மைனஸ், அப்படின்னா எதுக்கு மைனஸ் போகணும்னு சொன்னேன், பிக்கஸ்ட் நம்பருக்கு மைனஸ் போடணும், போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம போட வேண்டியது இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கலாம். இதோட கோஃபேக்டர் என்ன, கோஎஃபிஷியன்ட் என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7, அந்த 7 டிவைட் பண்ணுங்கள். 1 7 = 7 2 7 = 14. இங்கே டினாமினேட்டில் என்ன ஆகுது, 1 இருக்குது, அந்த 1 இங்கே போடுறோம், -2. இதோட கேன்சல் பண்ண முடியுமானா, முடியாது. ஸோ இந்த 7 இந்த எக்ஸுக்கு பக்கத்துலேயும் +1, ஏன்னா இங்கே என்ன இருக்குது, எதுவுமே சிம்பிள் இல்லை அப்படின்னா அங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ 7x+1 × x-2 தான் ஃபேக்டர் ஆஃப் 7x²-13x-2 ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் நம்மளுக்கு -28 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். இப்போ 1 × 28 = 28 வராது, 7 4 = 28. இப்போ 7 4 = 28, ரெண்டுக்கு மைனஸ் அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பருக்கு மைனஸ் போடுவோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் சொன்னேன், டிவைடில் அந்த 28 போட சொன்னேன் இல்லையா, போட்டாச்சு. அடுத்து நம்ம இங்கே போட வேண்டியது எக்ஸ், டிவைட் பண்ண முடியுது பாருங்கள், 1 7 7 4 7 7 28 1 4 7 4 7 4 7 28. அப்போ இங்கே 7 இருக்குது, அந்த 7 எங்கே போடலாம், 7x+1 இங்கே 4x-1. அப்போ 7x+1 4x-1 அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் 28 x²-3x-1 ஃபேக்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறாங்க ஸ்கொயர் ரூட் பக்கத்தில். ஸோ நம்ம பார்த்தோம்னா 4x-1 இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, டோட்டலாக 2 இருக்குது, அதனால் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கிறாங்க. x-2 ஹியர் 1 ஹியர் 1 டோட்டலி 2 ஸோ ஹோல் ஸ்கொயர். 7x+1 இங்கே 1 இங்கே 1 டோட்டலாக 2 7x+1 ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறப்ப அந்த பவரை ஆஃப் ஆஃபாக கட் பண்ணணும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி மாடுலஸ் போட்டுக்கிறாங்க. அப்போ ஸ்கொயரை 2 டிவைட் பண்ணுறப்ப 7x+1 இங்கே 2 கேன்சல் ஆகி 2 கேன்சல் ஆகிடும். இப்படி கேன்சல் பண்ணாதீங்க, இது தப்பு. எப்படி போகணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 7x+1 4x-1 x-2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா எல்லாத்துக்குமே காமன் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்படி கேன்சல் பண்ணி தான் நம்ம மாடுலஸ் போகணும். நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்கா இங்கே இருக்கா இங்கே இருக்கான் அடித்து வைக்காதீங்க, அது தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், 2x²+17/6x+1 இருக்குது. ஸோ நம்ம டினாமினேட்டருக்கு ஹியர் ஹேவிங் ஒன்லி 6, ஸோ காமன் யூ டேக் 6 எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, டினாமினேட்டரில் 1 இங்கேயும் 1 இருக்குது அர்த்தம். இங்கே 6 வரணும் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை மல்டிபிளை பை 6 தான். அப்போ 6 × 2x², 12x²+ ஆல்ரெடி ஹியர் ஹேவ் 6, ஸோ யூ நாட் சேஞ்ச் இன் எனி 1 17x, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 6 × 6, இப்போது 1 × 6 6.
ஸோ 12x² ப்ளஸ் 17x ப்ளஸ் 6/6. ஸோ சேம் மெத்தேட் ஹியர் ஹேவிங் 2. ஸோ யூ டேக் காமன்லி 2. 2 டேக் மீன்ஸ் ஹியர் ஆல்ரெடி ஹேவ் 2. ஸோ யூ நாட் சேஞ்ச் இன் 3x², யூ புட் இன் சேம் 3x² ப்ளஸ் 2×4 8x ப்ளஸ் 2×2 = 4. ஸோ 3x² ப்ளஸ் 8x ப்ளஸ் 4. சேம் மெத்தட் யூ காமன்லி டேக் 3. ஆல்ரெடி ஹியர் ஹேவிங் 3, யூ ஸோ யூ நாட் சேஞ்ச் இன் 4x². ஹியர் ஆல்சோ ஹேவிங் 3, ஸோ 11x ப்ளஸ் 3×2 = 6. ஸோ ஃபுல்லி மல்டிப்ளை. ஸோ யூ டேக் காமன்லி 6 மீன்ஸ் 6, 12x² ப்ளஸ் 17x ப்ளஸ் 6×3x². காமன்லி ஐ டேக் 2. 3x² ப்ளஸ் 2×4 = 8x ப்ளஸ் 2×2 = 4. காமன்லி யூ டேக் 3. ஸோ 4x² ப்ளஸ் 11x 3×2 = 6. So first of all you factorize this number. So 12x² plus 17x plus 6. Already I told factor, first of all you write x. You multiply means 72, add means 17. 8 9 are 72. What is the coefficient? 12. So divide in 12. So which number, which table come in 8 and 12? 4 table. 2 4s are 8, 3 4s are 12. So denominator 3 come in here. 3x plus 2. 3 3s are 9, 4 3s are 12. So that 4 come in here plus 3. So factor is 3x plus 2 into 4x plus 3. So same method, put in factorize in 3x² plus 8x plus 4. Multiply means 3 4s are 12, add means 8. 6 2s are 12, 6 plus 2 = 8. So what is the coefficient? 3. So divide in 3. What I told here, put in x. 1 3s are 3, 2 3s are 6. So here having denominator 1x plus 2. And here having 3, 2 by 3, not divided in common table. So here having x, the 3 come in here, 3x plus 2. You factorize 12x² plus 17x plus 6 is 3x plus 2, 4x plus 3. 3x² plus 8x plus 4 factorize, you get an answer x plus 2 into 3x plus 2. Next to 4x² plus 11x plus 6, you factorize means you get an answer x plus 2 into 4x plus 3. So divide having 6, 2, 3. So you multiply means 6, 2s are 12, 12, 3s are 36. So square root having, so 36 you take out means having answer is 6. So divide, denominator have 36, so 1 by 6 answer. 36 appearing the divide, so answer is 1 by 36 number square root find one more. Next time 3x plus 2 here one time having, here one time having, so totally 2 times. 4x plus 3 here one time, here one time, totally 2 times. So you take square root means within answer is 1/6 modulus 3x plus 2 4×4x + 3×x + 2, that is final answer. This is a final answer.